தமிழாலொன் புகழ் பாடி தேவானான் தினம் வாழ வருவாயே திருநாயகா வரம் தருவாயே உருவானவா என்னை சூழும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி என்னை ஆள்வதோளும் துன்பங்கள் கணையாக வரும்போது துணையாகி என்னை ஆள்வதோ மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதெங்கு மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதெங்கு குணமாக்க வருவாயப்பா என்னை உனதாக்கி அருள்வாயப்பா தமிழாலொன் புகழ் பாடி தேவானான் தினம் வாழ வருவாயே திருநாயகா வரம் தருவாயே உருவானவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக உமாமாவோடும் இருப்பதாக மலைகள் சுட்டிக்காட்டும் ஆன்மீகத்தை நமதாக்குவோம் இயேசுவில் பிரியமானவர்களே உங்கள் அனைவரையும் தவக்காலத்தின் இரண்டாம் ஞாயிறு திருவழிபாட்டிற்கு அன்போடு வரவேற்கிறோம் பழைய ஏற்பாட்டிலே கடவுள் மனித சந்திப்பு பல்வேறு மலை பகுதிகளில் நடைபெறுவதை விவிலியம் சுட்டிக்காட்டுகின்றது மோசே யாவே இறைவனை சீனாய் மலையில் சந்திக்கிறார் ஆபிரகாம் இறைவனை மோரியா பகுதியில் உள்ள மலையில் சந்திக்கிறார் எலியா இறைவனை கார்மேல் மலையில் சந்திக்கிறார் புதிய ஏற்பாட்டிலே இயேசுவின் உருமாற்ற நிகழ்ச்சி தபோர் மலையில் கடவுள் மனித சந்திப்பாக நடைபெறுகிறது கல்வாரி மலையில் தந்தை மகன் சந்திப்பு நடைபெறுகிறது அதேபோல் நமது ஆலயங்களில் மலைக்கு அடையாளமாக அமைந்திருக்கும் ஒவ்வொரு பீடமும் கல்வாரி மலையை சுட்டி நிற்கின்றது ஒவ்வொரு திருப்பலியிலும் கடவுள் மனித சந்திப்பு நடைபெறுகின்றது மனிதர்களாகிய நாம் நம் குறைகளையும் பலவீனங்களையும் வாழ்க்கை போராட்டங்களையும் ஆலய பீடத்திற்கு கொண்டு வருகிறோம் கடவுளோ தன்னுடைய நிறை வளத்தையும் ஆற்றலையும் அமைதியையும் கொண்டு வந்து அவற்றை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இப்படிப்பட்ட மேலான திருப்பலியில் பங்கு பெறும் போது நமது மனநிலை என்ன திருப்பலியில் இறை மனித சந்திப்பு நடைபெறும் வேளையில் கவனமின்றியோ அக்கறையின்றியோ அல்லாமல் கவனத்துடனும் முழுமையான அர்ப்பண உணர்வுடனும் பங்கேற்க அழைக்கப்படுகிறோம் என்ற உள்ளத்தோடு திருப்பலியில் பக்தியோடு இணைந்து கொள்வோம் சகோதர சகோதரிகளே இணையத்தினூடாக இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலியிலே பங்கேற்க வரவேற்கின்றோம் இந்த திருப்பலியின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நிறைவாக கிடைக்க உங்களுக்காக மன்றாடுகின்றோம் இப்பொழுது நாம் கேட்ட இந்த முன்னுரையை மனதிலே பதித்துக்கொண்டு இந்த திருப்பலியிலே தகுதியோடு பங்கெடுக்க தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் புனிதமரியாவையும் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் அன்பு திருமகனுக்கு நாங்கள் செவிசாய்க்க எங்களுக்கு கட்டளையிட்டு உமது வார்த்தையினால் எங்கள் உள்ளத்துக்கு ஊட்டம் அளிக்க திருவிழம் கொண்டீரே. அகவொளியால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு உமது மாட்சியை கண்டு மகிழ்வோமாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பிலே ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுள் ஆபிரகாமுடன் உடன்படிக்கை செய்தார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து வந்து, வானத்தை நிமிந்து பார், முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார், இவற்றைப் போலவே உன் வழிமரபினரும் இருப்பர் என்றார். ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார். அதை அவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஆண்டவர் ஆபிரகாமிடம், இந்நாட்டை உனக்கு உரிமை சொத்தாக அளிக்க உன்னை கல்தேரன் ஊர் என்ற நகரில் இருந்து இங்கு அழைத்து வந்த ஆண்டவர் நானே என்றார். அதற்கு ஆபிரகாம், என் தலைவராகிய ஆண்டவரே, இதை நான் உரிமையாக்கி கொள்வேன் என்பதை எப்படி தெரிந்து கொள்வேன் என்றார். ஆண்டவர் ஆபிரகாமிடம், 3 வயதுள்ள இளம் பசு, 3 வயதுள்ள வெள்ளாடு, 3 வயதுள்ள செம்மறியாடு, 1 காட்டுப்புறா, 1 மாடப்புறா ஆகியவற்றை என்னிடம் கொண்டு வா என்றார். ஆபிரகாம் இவற்றையெல்லாம் அவரிடம் கொண்டு வந்து அவைகளை 2 கூறுகளாக வெட்டி ஒவ்வொரு பகுதியையும் அதற்கதற்கு இணையாக பகுதிக்கு எதிரெதிரே வைத்தார். ஆனால் பறவைகளை அவர் வெட்டவில்லை. துண்டித்த உடல்களை பறவைகள் தின்ன வந்தபோது ஆபிரகாம் அவற்றை விரட்டிவிட்டார். கதிரவன் மறையின் நேரத்தில் ஆபிரகாமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வந்தது. அச்சுறுத்தம் காரிருள் அவரை சூழ்ந்தது. கதிரவன் மறைந்ததும் இருள் படர்ந்தது. அப்பொழுது புகைந்து கொண்டிருந்த தீச்சட்டி ஒன்றும் எரிந்து கொண்டிருந்த தீப்பந்தம் ஒன்றும் அந்த கூறுகளிடையே சென்றன. அவ்வாறே ஆண்டவர் ஆபிரகாமுடன் ஓர் உடன்படிக்கை செய்து எகிப்தில் உள்ள ஆற்றிலிருந்து யூப்ரேசித்து பேராறு வரை உள்ள இந்நாட்டை உன் வழிமறைவினருக்கு வழங்குவேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவரே நான் மன்றாடும் போது என் கூக்குரலை கேட்டறலும், என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதிலளித்திரளும். புறப்படும் அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம். ஆண்டவரே உனது முகத்தையே நாடுவேன். உமது முகத்தை எனக்கு மறைத்திருக்கும் நீர் சினங்கொண்டு அடியேனை விலக்கி விடாதிரும். நீரே எனக்கு துணை, என் மீட்பராகிய கடவுளே என்னை தள்ளி விடாதிரும். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன். நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதிகொள், உன்னுள்ளம் வலிமை புரட்டும், ஆண்டவருக்காக காத்திரு.
இரண்டாம் வாசகம். கிறிஸ்து நம் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றுவார். திரு தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வசனங்கள் 17-4 அதிகாரம் 1. சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் என்னை போல் வாழுங்கள். நாங்கள் உங்களுக்கு காட்டிய முன்மாதிரியின்படி வாழ்பவர்களை பின்பற்றுங்கள். கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளனர். அவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறியுள்ளேன். இப்பொழுது கண்ணீரோடு சொல்கிறேன், அழிவே அவர்கள் முடிவு, வயிறே அவர்கள் தெய்வம், மானக்கேடே அவர்கள் பெருமை. அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்தவை பற்றியே. நமக்கோ விண்ணகமே தாய் நாடு. அங்கிருந்துதான் மீட்பராம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவாரென காத்திருக்கிறோம். அவர் தமது ஆற்றலால் தாழ்வுக்குரிய நம் உடலை மாட்சிக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றவும் அனைத்தையும் தமக்கு பணிய வைக்கவும் வல்லவர். ஆகவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என் வாஞ்சைக்குரியவர்களே, நீங்களே என் மகிழ்ச்சி, நீங்களே என் வெற்றி வாகை. அன்பர்களே, ஆண்டவரோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. ஒளிரும் மேகத்தில் நின்று தந்தையின் குரல் ஒலி கேட்டது. என் அன்பார்ந்த மைந்திரவரே, இவருக்கு செவிசாயுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யோவானையும் யாக்கோப்பையும் கூட்டிக் கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலை மீது ஏறினார். அவர் வேண்டிக் கொண்டிருந்த போது அவரது முக தோற்றம் மாறியது. அவருடைய ஆடையும் வெண்மையாய் மின்னியது. மோசே எலியா என்னும் இருவர் அவரோடு பேசிக்கொண்டிருந்தனர். மாட்சியுடன் தோன்றிய அவர்கள் எருசலேமிலே நிறைவேற இருந்த அவருடைய இறப்பை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள். பேதுருவும் அவரோடு இருந்தவர்களும் தூக்க கலக்கமாயிருந்தார்கள். அவர்கள் விழித்தபோது மாட்சியோடு இலங்கிய அவரையும் அவரோடு நின்ற இருவரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து சென்றபோது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கொன்றும் மோசைக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்கள் அமைப்போம் என்று தாம் சொல்லுவது இன்னதென்று தெரியாமலே சொன்னார். இவற்றை அவர் சொல்லிக்கொண்டிருக்கும் போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகம் அவர்களை சூழ்ந்த போது அவர்கள் அஞ்சினார்கள். அந்த மேகத்திலிருந்து, இவரே என் மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அந்த குரல் கேட்டபொழுது இயேசு மட்டும் இருந்தார். தாங்கள் கண்டவற்றில் எதையும் அவர்கள் அந்நாள்களிலே யாருக்கும் சொல்லாமல் அமைதி காத்தார்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பானவர்களே, இன்று நாம் தவக்காலத்திலே 2வது ஞாயிறு தினத்துக்குள்ளே நுழைந்திருக்கின்றோம். ஒவ்வொரு வழிபாட்டு ஆண்டிலும் தபசு காலத்தின் 2வது ஞாயிறன்று ஆண்டவரின் ஒரு மாற்ற நிகழ்வு நமக்கு சிந்தனைக்கு கொடுக்கப்படுகின்றது. கிறிஸ்து மலை மீது தோற்றம் மாறிய நிகழ்வின் உட்பொருளை இன்று நாம் சிந்திப்பதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்து தாம் படப்போகின்ற பாடுகளை பற்றி முதல் முறையாக முன்கூட்டியே தமது சீடர்களுக்கு அறிவிக்கின்றார். ஆனால் அவருடைய சீடர்களால் அதனை புரிந்து கொள்ளவோ ஏற்றுக்கொள்ளவோ தேவையான மனப்பக்குவம் இருக்கவில்லை. அது மாத்திரமல்ல, அவருடைய சீடர்களுக்கு அது பிடிக்கவும் இல்லை, அவர்களுக்கு அது விளங்கவும் இல்லை. இந்த நேரத்தில் தான் ராயப்பர், ஆண்டவரே, உமக்கு இந்த சிலுவை சாவு வேண்டாம், உமக்கு இப்படி நடக்கக்கூடாது என்று தனியாக கூட்டிக் கொண்டு போய் அவரை கடிந்து கொண்டார். சுருக்கமாக சொன்னால்,
மெசியாவின் சிலுவையையும் சிலுவை மரணமும் சீடர்களுக்கு ஒரு மாபெரும் இடரலாக இருந்தது. சீடர்களுக்கு சிலுவை இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஆதலால் தான் சீடர்களுடைய மனதிலே இருக்கின்ற சிலுவை என்ற இடரலை நீக்குவதற்காக முடிவெடுத்தார் இயேசு. அதன் விளைவுதான் கிறிஸ்து உயர்ந்த மலையிலே தமது மூன்று சீடர்களுக்கு முன்பாக தமது மாட்சியை வெளிப்படுத்தினார். மாட்சியை கிறிஸ்து மூன்று சீடர்களுக்கு வெளிப்படுத்தினார். யார் அந்த மூன்று சீடர்கள்? ராயப்பர், யாகப்பர், அருளப்பர். இங்கே இப்போ நாம் இன்னொரு நிகழ்வையும் ஞாபகப்படுத்தினால் இந்த இதனுடைய உட்பொருளை நன்றாக அறிந்து தெரிந்து புரிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவுக்கு பூங்காவனத்திலே இரத்த வியர்வை வேர்க்கும் காட்சியை காண இருப்பவர்களும் இந்த மூன்று பேருந்தான், ராயப்பெரும், யாகப்பெரும், அருளப்பெரும். கிறிஸ்துவின் மாட்சியை பார்த்த இவர்கள்தான் கிறிஸ்துவின் இரத்த வியர்வையையும் பார்க்கப் போகிறார்கள். அன்பானவர்களே, பழைய ஏற்பாடு சட்டம் மற்றும் இறைவாக்கு என்ற இரு பகுதிகளை கொண்டது. இங்கே இயேசு தோற்றமாற்றம் அடைந்தபோது சட்டத்தின் பிரதிநிதியாக மோசேயும் இறைவாக்கினரின் பிரதிநிதியாக எலியாவும் அங்கே காட்சியளிக்கின்றார்கள். இங்கே இந்த ரெண்டு பேரும் கிறிஸ்து எருசலேமிலே சந்திக்கப் போகிற அவருடைய சிலுவை சாவை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள் என்று லூக்கா நமக்கு குறிப்பிடுகின்றார் தன்னுடைய நற்செய்தியிலே. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், மோசே, எலியா ஆகியோர் மூலமாக சட்டமும் இறைவாக்கும் இயேசுவுக்குத்தான் சான்று பகர்ந்து நிற்கின்றன என்பது தெளிவாக குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, இவரே எனது அன்பார்ந்த மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே என்று விண்ணகத் தந்தையும் இயேசுவுக்கு சான்று பகர்கின்றார். அன்பானவர்களே, மனித சாட்சியத்தை விட கடவுள் தரும் சாட்சியம் மேலானது. இப்போ இந்த சிலுவை சாவு வேண்டவே வேண்டாம் என்று கூறிய ராயப்பர் கிறிஸ்துவின் மாட்சியை கண்ட பிறகு, ஆண்டவரே, நாம் இங்கே இருப்பது நல்லது என்று சொன்னார். சிலுவை சாவு வேண்டவே வேண்டாம், மகிமையே வேண்டும் என்பதுதான் ராயப்பருடைய விருப்பம். ஏன், நம்முடைய விருப்பமும் அதுதான். ஆனால் சிலுவை சாவு வாயிலாகவே நாம் மகிமை அடைய வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பமும் திட்டமுமாக அமைந்திருக்கிறது. சிலுவையானது புதுமைகளை விரும்பி தேடுகின்ற யூதர்களுக்கு ஒரு மாபெரும் தடைக்கல்லாக இருந்தது. சிலுவையானது ஞானத்தை தேடும் கிரேக்கர்களுக்கு அது ஒரு மடமைத்தனமாக இருந்தது. ஆனால் கடவுளால் அழைக்கப்பட்டவர்களுக்கு சிலுவை அது கடவுளின் வல்லமை, சிலுவை அது கடவுளின் ஞானம். அன்பானவர்களே, தவசு காலத்திலே சிலுவையின் மறைபொருளை நாம் நன்கு உணர்வதற்காக இன்று அழைக்கப்படுகின்றோம். இறைவனுடைய மீட்பு திட்டம் என்பது கிறிஸ்துவின் சிலுவை வழியாகத்தான் நிறைவேறுகின்றது. இயேசுவை பின்பற்ற விரும்புவோரும் கட்டாயம் சிலுவையை சுமந்தே அவரை பின்பற்ற வேண்டும். இயேசுடைய சீடர்களுக்கு சிலுவை ஒரு விருப்பமான பாடம் அல்ல, சிலுவை என்பது அது ஒரு கட்டாயமான பாடமாகும். ஒருவர் தம்மை இழந்தால்தான் வாழ்வு பெற முடியும். தமது வாழ்வை காப்பாற்றி கொள்ள விரும்புபவர் அதனை இழந்து விடுவார். என்னை பின் செல்ல விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தனது சிலுவையை தூக்கி கொண்டு நாள்தோறும் என்னை பின்பற்றட்டும் என்கிறார் இயேசு. அன்பானவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே ஆபிரகாம் தமது ஊரையும் உடைமைகளையும் உற்றாரையும் உறவினரையும் இழந்தார். ஆதலால் தான் அவர் புதிய நாட்டை பெற்றார். பல இனத்தவர்களுக்கு அவர் தந்தையானார். இங்கு கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்றால், ஆபிரகாம் தாம் எங்கே போக வேண்டும் என்பது தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார். எனவேதான் அவர் விசுவாசத்தின் தந்தையாக உருமாற்றம் அடைந்தார். அன்னை மரியாளை பார்க்கும் பொழுது தனது சுய விருப்பத்தை இழந்து கடவுளின் விருப்பத்துக்கு தன்னை கையளித்ததால் தான் அவர் மீட்பரின் தாயாக உருமாற்றம் அடைந்தார். நாமும் இறந்து மண்ணிலே புதைக்கப்பட்டால்தான் வேற்றுரு பெற்று உயிர்த்தெழ முடியும். கிறிஸ்து இரண்டாவது வருகையின் போது அவர் தமது ஆற்றலால் தாழ்வுக்குரிய நமது உடலை மாட்சிக்குரிய உடலின் சாயலாக உருமாற்றுவார் என்கிறார் புனித பவுல் அடிகளார்.
எனவே அன்புக்குரியவர்களே, இந்த தபசு காலத்திலே சிலுவை பாதை செய்கின்றவர்களாக மட்டும் இருக்காமல் அன்றாட வாழ்க்கை சிலுவைகளை சுமக்கின்றவர்களாகவும் வாழ்கின்ற அருளையும் வரத்தையும் கேட்டு தொடர்ந்து திருப்பலியிலே மன்றாடுவோமாக. விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வதை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலே நோயிற்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமீன். அன்பானவர்களே, ஆண்டவர் நல்லவர், இரக்கமுள்ளவர், நம்மை தனது அருளால் நிறைத்து ஆசீர்வதிக்கின்றவர். நம்பிக்கையோடு நமது தேவைகளுக்காக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மற்றும் பொது நிலையினர்கள் அனைவரையும் உம் கண்ணின் மணி போல காத்து உமது பணியை தொடர்ந்து ஆற்ற உமது ஆவியின் அருட்கொடைகளை பொழிந்து வழிநடத்தியருள வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்று இறைவா, நாட்டை ஆளும் நாட்டு தலைவர்கள் தமது பணிகளை தமது மனக்கண் முன் கொண்டு வந்து சிறப்போடு செயல்பட வேண்டுமென்றும் மக்களை உண்மையுடனும் நீதி நேர்மையுடனும் வழிநடத்த நல்ல மனதை தர வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயற்றவர்களுக்கு அல்ல, நோயுற்றவர்களுக்கே மருத்துவம் தேவை என்று கூறிய எங்கள் அன்பு தெய்வமே, மருத்துவ மனைகளிலும் வீடுகளிலும் உள்ள உடல் உள நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் நல்ல உடல் நலமும் உள சுகமும் தர வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே இறைவா, எம்முடைய பிள்ளை செல்வங்களை உம்பதம் அர்ப்பணிக்கின்றோம். இவர்கள் ஞானத்திலும் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் கடவுள் பக்தியிலும் உம்மை போல் வாழ வளர தேவையான அருளை தர வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றாகிய இறைவா, இத்தவ காலத்தில் நாம் அனைவரும் செபத்திலும் தவத்திலும் பிறர் அன்பு பணிகளிலும் அர்ப்பணத்தோடு ஈடுபட்டு நம் வாழ்வை புதுப்பித்துக் கொள்ள நல்ல மனதினை தந்தருள வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
எங்கள் அன்பான தெய்வமே, இந்த வேளையிலே பகிரங்கமாக ஒப்புக் கொடுத்த மன்றாட்டுகளையும் யார் யாரெல்லாம் தங்களுக்காக மன்றாடும்படி கேட்டுக்கொண்டார்களோ அவருடைய விண்ணப்பங்களையும் உமது பாதத்திலே ஒப்படைக்கின்றோம். எங்கள் எல்லோர் மேலும் இரக்கமாயிரும். எங்கள் எல்லோருடைய வாழ்வையும் அது அல்லாலே நிறைத்து ஆசீர்வதித்தருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனும் வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலிப்பொருள் எங்கள் பாவங்களை கழுவி போக்க உம்மை மன்றாடுகின்றோம். பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு உம்மீது நம்பிக்கை கொண்டோரின் உடல்களையும் மனங்களையும் அது புனிதப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ள இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தமது சாவை சீடர்களுக்கு முன்னறிவித்து புனித மலையில் தமது பேரொளியை வெளிப்படுத்தினார். அதனால் சட்டமும் இறைவாக்குகளும் சான்று பகிர்ந்தவாறு தம் பாடுகள் வழியாகவே உயிர்ப்பின் மாட்சிக்கு தாம் வந்து சேர வேண்டும் என்பதை அவர்களுக்கு விளங்கச் செய்தார். ஆகவே ஆற்றல் மிக்க விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் மண்ணுலகிலே இடையராதுமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் நீரே ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும்பொழுதும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பரிபாலகர் அந்துவான், எல்லா திருநிலையினராகி அனைவரோடும் அது திரு அவை அன்பிலே நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றறளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகிலே முக்குவந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்விலே பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போல் தேத்தும் பரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதை என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகிலும் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலே இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் சொம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலம் அடையும். காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
கிறிஸ்துவின் திரு ஆத்துமமே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் திருவிழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். என் இறப்பின் வேளையினில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களுடன் எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமேன். அன்பானவர்களே, இந்த அற்புத கெபியிலே ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் மதியம் 2 மணிக்கு தமிழில் திருச்சவ மாலையும், ஒவ்வொரு ஞாயிறு தினங்களிலும் காலை 9 மணிக்கு தமிழில் திருப்பலியும் நடைபெறுகின்றது. உங்கள் அனைவரையும் இணைந்து செபிக்க அழைத்து நிற்கின்றேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளோரை ஆண்டவரே, உலகில் வாழும் நாங்கள் ஏற்கனவே விண்ணுலக வாழ்வில் பங்கு பெற அருள் கூர்ந்தீர். மாட்சிக்குரிய மறை நிகழ்வுகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தும் நிறை நன்றியை ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. அம்மா உன் மலர் பாதம் வருவேன், அன்பை என் கரம் வாரி தருவேன். தாயே அம்மா உன் மலர் பா